வெல்கம் டு பப்பு போவா சமையல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது உப்பு உருண்டை. இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஒரு கப் புழுங்கலரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை மிக்சியில் அரைச்சிடணும். ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுப்பில் பேன் வச்சு காய்ஞ்ச பிறகு 2 குழிக்கரண்டி எண்ணெய் காய்ஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பத்த உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், இதே பெருங்காய் பொடி போட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் செவக்க வறுக்கும். செவந்து வந்த பிறகு 3 வரமிளகாய் காரத்துக்கு, அதிலே கொஞ்சம் கறிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றணும். இதிலே இந்த திருவி வச்சுருக்க தேங்காய் 1/2 கப்பு சேர்த்துக்கணும். இந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதம் வாங்குற வரைக்கும் நல்லா கலரணும். இதை அப்படியே சூட்லேயே வைக்காமல் ஒரு தட்டில் வச்சு மாற்றிடுவோம். இது கொஞ்சம் சூடாகின பிறகு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும்.